கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 28, 29, 30 இந்த மூன்று நாட்கள் 9 கிரகங்கள் திரிகோண சந்திப்பிலையும் 7 கிரகங்கள் தங்களுடைய பார்வை சந்திப்பிலையும் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் மிக அபூர்வமாக நடக்கக்கூடிய பகுதி நேர சந்திர கிரகணம், அந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? உடனே ராகுகேது பெயர்ச்சி 30ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும்போது என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் நமக்கு கொடுக்கும், எந்த நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது மேஷம் துலா ராசிகள். ஏன்னா மேஷத்தில் தான் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. 7ஆம் இடம் துலா. துலா ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், கேது இவர்கள் இணைவு. சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இடத்துல சந்திரன், ராகு, குரு, வக்ரம். அப்போ சந்திர ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம், சூரியன் சந்திரன் 180 டிகிரி வித்தியாசத்தில் நின்றால் மட்டுமே, இடைவெளியில் நின்றால் மட்டுமே பௌர்ணமி வரும். பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரன் கிரகணம் நடைபெறும். அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் நடைபெறும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறக்கூடிய அந்த நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம். அதனால தான் அந்த ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னது. முதல்ல ராசியை பார்ப்போம். மேஷ ராசி, துலா ராசி, இது 2 பாதிப்புகளை அதிகமாக இருக்கும். அடுத்தது கடகராசி, சிம்ம ராசி, இது அதிகமாக பாதிக்கும். ஏன்னா கடகராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவன் தான் சந்திர பகவான். கடகராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானிலிருந்து தான் இப்போ ராகுவோட அந்த வெட்டு புள்ளியில் அந்த போய் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட போகிறார். அதனால முதல்ல பாதிப்பை அதிகமாக இருக்கக்கூடியது மேஷ ராசியும் துலா ராசியும். அடுத்தது மாட்டிக்க போற சந்திரனுடைய ராசி கடகம். அடுத்தது மாட்டிக்கொள்ளக்கூடியவன் சிம்மராசியினுடைய அதிபதியான சூரியன். அதனால் மேஷம், துலாம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகள் பாதிப்பை தரும். கிரகணம் நடைபெறக்கூடிய இடத்த சனி 3ஆம் பார்வையாக கும்பத்திலிருந்து பார்க்கறதுனால கும்பராசிகளுக்கு பாதிப்புகள் வரும். இந்த 5 ராசிகள், அதாவது மேஷம், துலாம், கடகம், சிம்மம், கும்பம், இந்த 5 ராசிகள் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள். கவனமாக இருக்கணும். தனித்தனியாக நான் கொடுத்துருக்க ராசிகளுக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னா, கிரகணம் நடைபெறக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து முதல் 3 நட்சத்திரம், பின்னாடி 3 நட்சத்திரத்தில் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். கிரகணம் நடைபெறுவது அஸ்வினி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ரேவதி, பூரட்டா உத்திரட்டாதி, பூரட்டாதி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பரணி, கிருத்திகை, ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும். ஏன்னா ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், அதனால் அதில் கொஞ்சம் பாதிப்புகளை இந்த நட்சத்திரம், கிரகணம் நடைபெறக்கூடிய நட்சத்திரமாக இருப்பதனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பை தரும். சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட 6 நட்சத்திரம் 7 நட்சத்திரம், அஸ்வினிக்கு முன்ன 3 பின்னாடி 3, இந்த நட்சத்திரம் இந்த கிரகணத்தினால் அதிக பாதிப்பை தாங்கி வரக்கூடிய நட்சத்திரம். இது அல்லாது அன்று கிரகணம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் ராகுகேது பெயர்ச்சி நடைபெறுவதனாலையும் இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த நட்சத்திரத்தின் மேல் அமர்ந்து இருக்கிறார்களோ அதில் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா சூரியன் நீச்ச வீட்டில் இருந்து இந்த கிரகணம் நடைபெறுகிறது. அதனால் இந்த நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்று லக்னமே இந்த நிகழ்வுகள் நடக்க போகும் பொழுது லக்ன புள்ளி 2 மணி நேரத்துக்கு மாறும். சரிங்களா?
அப்படி இருக்கும் பொழுது அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகண வேளையில் மூலம் பூராடம் உத்தராடம் இதுக்குள்ளே தான் இந்த இதுக்குள்ளே மாறி அந்த இது இந்த கிரகணம் நடைபெற்று வரக்கூடிய அந்த வேலைகள் அதனுடைய சுயேட்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அது எப்படியும் அஸ்வினியில் நடக்கிறதுனால ஜென்ம அனுஜென்மம் இந்த இதுக்குள்ளே மாறி நிற்கும். அதனால் அந்த நட்சத்திரத்தை விட்டுடுங்க. சூரியன் சுவாதியில் நிற்கிறாரு, செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில், புதன் சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிது. அப்போ சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் வக்கரமாகி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அவர்கள் கவனமாக இருக்கணும். சுக்கர பகவான் வேதகன் வீட்டில் பகை வீட்டில் போய் சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகி அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் சுக்கர பகவான் பூரன் தன்னுடைய நட்சத்திரமான சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள் சென்று கொண்டு இருக்கிறார், ஆனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். கேது பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் பயணிப்பதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். மாந்தி அன்னைக்கு விசாக நட்சத்திரத்தின் மேல் அமர்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் அந்த விசாக நட்சத்திர குரு பகவானின் நட்சத்திரக்காரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் அன்று கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரம், கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தின் மேல் சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருப்பதனால் இவர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒன்பது கிரகமும் சந்திக்குது. ஒன்னே சம சத்தம பார்வையில் சந்திரன் குரு ராகு, சூரியன் செவ்வாய் புதன் கேது, இது சம சத்தம பார்வை. திரிகோண சந்திப்பில் சந்திரன் குரு ராகு சுக்கரனோடு, சூரியன் புதன் செவ்வாய் கேது சனியோட திரிகோண சந்திப்பு. சனி மூன்றாம் பார்வையாக சந்திரன் குரு ராகுவை பார்க்கிறார், ராகு சனியை பார்க்கிறாரு. சனி சுக்கரனை பார்க்குது, சுக்கரன் சனியை பார்க்குது. ஏதோ ஒரு வகையில் இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு தொடர்புடைய ஒரு சந்திர கிரகணம், அது சந்திர கிரகணம் வருவது பெருசு இல்லை, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நாலு கிரகணம் வந்துட்டு போவோம் மினிமம். அது வந்து இப்போது கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்காது. உடனே ஒரு ராகுகேது பெயர்ச்சி வரக்கூடிய காலகட்டத்தில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். நெருப்பு ராசிக்கும் இந்த கிரகங்கள் நிற்கிறது பாருங்க, நெருப்பு காற்று இந்த ராசிக்குள்ள தான் நிற்கிது. அப்போ நெருப்பியால் மூலியமாகவோ இல்லை காற்றின் மூலியமாகவோ அதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் இந்த கிரகக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த மூன்று நாட்கள் வண்டி வாகனத்தில் செல்லாமல் இருக்கணும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இல்லாமல் அமைதி காத்து இறை வழிபாட்டில் எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டக்கூடிய இறைவனை வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால் அவனின்றி இங்கு ஒரு அணுவும் அசையாது. அதனால் இதை கவனமாக இருந்து இந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த மூன்று நாட்கள் அவர்கள் இறை வழிபாட்டில் இணைந்திருங்கள். சிவபெருமானையும் துர்க்கை வழிபாட்டையும் நரசிம்மர் வழிபாட்டையும் மேற்கொண்டு கொண்டு வந்தால் நல்ல பலன் உடனே நல்குவார்கள், சரிங்களா? சரி, கிரகணம் முடிந்த பிறகு 28ஆம் தேதி கிரகணம், 29ஆம் தேதி காலையில் போய் குளிச்சுட்டு நீங்கள் சாமி ரூமில் விளக்கேற்றி வைத்துட்டு கோயிலுக்கு போய் ஒரு மட்டை தேங்காய், பச்சரிசி, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இது ஐயருக்கு தட்சணையோடு வச்சு கொடுக்கணும். உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை அன்பர்களுக்கும் சந்திரன் தனியாக இருப்பாங்க, கொஞ்சம் பெரிய கோயில்லாம் இல்லாட்டி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்கள் பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு நேராக வரணும். இந்த பரிகாரத்தை தயவு செய்து செய்யுங்க. எல்லோரும் அன்னைக்கு முடிந்தவர்கள் இந்து உப்பு கிடச்சிது அப்படின்னா அதை தண்ணியில் கொஞ்சம் கலந்து நீங்கள் தலை குளிக்கலாம். இந்து உப்பு கிடைக்கலையா, கடல் நீர் கிடைக்குதா, கடல் நீரில் குளிங்க, சரிங்களா? எது உங்களுக்கு வசதிப்படுகிறதோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. மன சஞ்சலம் இல்லாமல், மன விரக்தி இல்லாமல் எல்லோரும்
இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.